இப்போ 11th மேக்ஸ் 3.1 9th சம் பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இஃப் சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் சீக்கன் தீட்டாவோட வேல்யூ, டேன் தீட்டா வேல்யூ வேல்யூ, சைன் தீட்டாவோட வேல்யூவை இந்த பி மூலமாக கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி கிடைக்கிற ஆன்சர் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த பி டேர்ம் தான் வரணும். ஓகேவா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது தமிழில் வந்து இந்த இவற்றின் மதிப்பை பியின் வாயிலாக காண்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சீக்கன் தீட்டாவுக்கும் டான் தீட்டாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இது ரெண்டுக்கு உரிய ஐடென்டி என்னது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, இது ஃபார்முலா. ஓகேவா, இதுதான் இந்த ரெண்டுக்குரிய ரிலேஷன்ஸான ஃபார்முலா. அப்போ நம்ம அதை இதை எழுதிக்கிறோம் ஐடென்டிட்டி. இப்போ பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்றது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா, அப்போ இதை எப்படி எழுதலாம், இங்கே ஏன்றது சிக்கன் தீட்டா, பிங்கிறது வந்து டேன் தீட்டா. இப்போது டேன் ஸ்கொயர் தீட்டா சிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஏ ப்ளஸ் பினா சிக்கன் தீட்டா ப்ளஸ் பி, சிக்கன் தீட்டா மைனஸ் பி. இந்த டேர்ம் எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு 1 மாற்றிருக்கோம். ஓகே, கிளியருங்களா. இப்போது இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாக்கு அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாக்கு பதிலாக நம்ம பின்னு போட்டிருக்கோம். பி இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த டேர்ம் மட்டும் வேணும், சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா மட்டும் வேணும்னா, இந்த பி வந்து இந்த சைடு போகும்போது, இது மல்டிப்ளேயில் இருக்குல்ல, இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/p. இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு இதில் வந்து இப்போ நமக்கு வந்து டேன் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டு செகண்ட் ஈக்குவேஷன், இப்போ ஃபஸ்ட்டு நான் சீக்கன் மட்டும் வேணும்னு எடுத்துக்கிறேன். இப்போ மொதல் ஈக்குவேஷனு ரெண்டாவது ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 + add 2 சொல்லி போட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாவை எழுதிக்கிட்டேன். ஓகேவா, இதில் செகண்ட் ஈக்குவேஷனில் சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டாவை எழுதிக்கிட்டேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இந்த பி ப்ளஸ் 1/p. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இப்படி இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கிறோம்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது காமனாக என்ன வரும், கீழே பின்னு வரும், மேலே வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். ஓகேவா, இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இங்கே ப்ளஸ் டான் தீட்டாவையும் மைனஸ் டான் தீட்டாவையும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டால் 2 sec θ கிடைக்குது. 2 sec θ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/p. அப்போது சீக்கன் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த சைடு இருக்க 2 multiplyல இருக்கிறது இங்கே டிவிஷனுக்கு போயிடும். அப்போ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p. இப்போ பாருங்கள், அவங்க கேட்டது வருதா, சீக்கன் தீட்டாவோட மதிப்பை வந்து பி மூலமாக நமக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p. ஓகே, கிளியருங்களா. இப்போ நமக்கு டான் தீட்டா வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 and 2 நம்ம ஆட் பண்ணோம். இப்போ 1, 2 வந்து மைனஸ் பண்ணுறோம், 1 and 2 மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ், ஏன்னா மைனஸ் பண்ணுறோம்ல, மைனஸ்ன்னு போட்டு இந்த டேர்ம் எழுதுகிறோம். சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 1/p. ஏன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. பியை வந்து காமனாக போட்டுக்கோம், பி ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். ஓகேவா, இப்போ இந்த சைடு பாருங்கள். இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாவை அப்படியே எழுதிக்குவோம். இந்த மைனஸ் அப்படின்னு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த மைனஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் டான் தீட்டான்றது ப்ளஸ் டான் தீட்டாவாக வந்துடும். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு இது நம்ம எல்சிஎம் எடுத்து அந்த இதை இதை போட்டுறணும். பி ஸ்கொயர் மைனஸ் 1/p போட்டுக்கிறோம். இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டாவையும் மைனஸ் சீக்கன் தீட்டாவையும் கட் பண்ணிடுறோம். அப்போ மிச்சம் இருக்குது 2 tan θ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1/p. இப்போ டான் தீட்டா மட்டும் வேணும்னா இதுக்கு மல்டிப்ளேயில் இருக்க 2 வந்து இந்த சைடு டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1/2p. ஓகேவா, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, டான் தீட்டாவோட வேல்யூ வந்து பி வாயிலாக கூறுங்கன்னாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 1/2p. சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து பி வாயிலாக கூறுங்க அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p. ஓகே, கிளியருங்களா. சீக்கன் கண்டுபிடிச்சிட்டோம், டான் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டினில் சைன் தீட்டாவோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. சைன் டேர்மே இங்கே வரலையே, எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டான் தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா தான் சைன் தீட்டா. அது எப்படின்னா, டான் தீட்டாவோட வேல்யூ வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 cos θ. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா டினாமினேட்டரும் டினாமினேட்டரும் நம்ம கட் பண்ணிடுவோம். அப்போ சைன் தீட்டா பை 1 சைன் தீட்டா தான். ஓகேவா, அப்போ டேனு டேன்
divided by secant வந்து sin. இப்போ நம்ம sin தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tan தீட்டாவோட வேல்யூ ஃபுல்லாக மேலே எழுதியிருக்கேன், secant தீட்டா வேல்யூ வந்து இந்தது. ஓகேவா? இதை நம்ம டைரெக்டாகவே டினாமினேட்டரில் கட் பண்ணிடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியலைன்றதுனால நான் மறுபடியும் இதை தெளிவாக வந்து நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ tan தீட்டாவோட மதிப்பு வந்து sin பை காஸ் டிவைடட் பை சீக்கனோட வேல்யூ வந்து 1 பை காஸ். ஓகேவா? இப்போ இந்த டேர்முக்கு இப்போ டான் தீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்குமோ அந்த டேர்ம் எழுதியிருக்கேன், சீக்கன் தீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்குமோ அதை எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், டிவிஷனுக்கு கீழே அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம மல்டிப்ளையில் போடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்துடும், அதாவது தலைகீழாக மாறும். இப்போ 1 பை காஸ்ன்றது மல்டிப்ளையில் காஸ் பை 1 வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த சைடு இந்த டேர்ம் எப்படி மாறும்னா 2p பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 மாறிடும். ஓகேவா? இப்போ காசும் காசும் கட் ஆயிடுச்சுன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே 2p 2p கட் ஆயிடுச்சுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூ. இப்போ நம்ம டேன் கண்டுபிடிச்சிட்டோம், சிக்கன் கண்டுபிடிச்சிடும், சைன் கண்டுபிடிச்சிடும். ஸோ சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.